உலகளாவிய நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நேர்காணல் வரிசையில் நாடக கலைஞர் ஒரு முன்னணி சிரிப்பாட்டாக இருக்கக்கூடிய ராசாத்தி அக்காவை சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம்க்கா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி உங்களை சந்தித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் உங்களெல்லாம் நேர்காணல் பண்ணணும்னு ஆசை, அதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியாக அமையலை. இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கணும். உலகம் அறிஞ்ச ஒரு நடிகை தான் இருந்தாலும் இப்போ நம்ம நேர்காணல் நிகழ்ச்சியில் கொஞ்சம் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராசாத்தி. சொந்த ஊர் கம்மங்காடு. 13 வயசுலேருந்து நாடகம் ஆடிட்டுருக்கேன். பிறந்து வளர்ந்ததெல்லாம் மணப்பாறை பக்கம். 13 வயசில் லோகிதாசன் புலந்திரம் போடுறதுக்காக நாடகத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க. வீட்டில் அனுப்புறதுக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் சின்ன பிள்ளையில ஒரு ஆர்வம், நம்மளும் நாடகத்துக்கு போகலாமே அப்படின்னு. அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து லோகிதாசன் புலந்திரம் போட்டு நாடகம் ஆடிட்டு இருந்த வாக்கில் டான்ஸருக்கு ஆட சொன்னாங்க. கொஞ்ச நாள் மணப்பாறை ஆடிட்டே இருந்த வாக்கில் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை வந்தேன். இப்போ காரைக்குடிக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் ஸ்ரீபாட்டுக்கு அரங்கேற்றம் பண்ணாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு தெரிஞ்சதை பண்ணிகிட்ருக்கேன் தொழிலில். ரொம்ப சந்தோஷம். அந்த புலந்திரன் போட்டது முதல் ஸ்டேஜ் இல்லையா? ஆமாம். அப்போ வந்து என்ன வயசு இருக்கும்? சரியாக 13 வயசு. 13 வயசு? ஆமாம். 13 வயசில் புலந்திரம் போட்டீங்க? ஆமாம். அந்த அதுக்கப்புறம் டான்ஸராக இருந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். எத்தனை வருஷம் டான்ஸர் ஆகுது? அது எப்படியும் 22 வயசில் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் டான்ஸர் தான். ஓஹோ. அதுக்கப்புறம் ஸ்ரீபாட்டம்? அதுக்கப்புறம் ஸ்ரீபாட்டு. 2015 ஸ்ரீபாட்டு. இப்போ ஸ்ரீபாட் செஞ்சுட்ருக்கேன். இப்போ ஸ்ரீபாட் ஆனதுக்கப்புறம் எத்தனை நாடகங்கள் இப்போ நடிச்சிருக்கீங்க? எத்தனை எத்தனை வெரைட்டிஸ், என்னென்ன நாடகங்கள்? வலி திருமணம் நடிச்சிருக்கேன், அருளானந்தர், ஞான சௌந்தரி. இப்படி ஸ்ரீபாரி செய்ததுக்கப்புறம் இந்த ஒரு 3 நாடகம் தான் ஆடிட்டுருக்கேன். டான்ஸராக இருக்கையில் நிறையா நாடகம் ஆடிருக்கேன். சத்யவான் சாவித்ரி, பவளக்கொடி, தூக்கு தூக்கி, சதாரம், காத்தவராயம், பாசிபதம் அப்படின்னு, முத்தாலமை, மகமாயி, மணப்பரப்பு கிட்ட அதெல்லாம் ஆடுவாங்க. அந்த நாடகம் எல்லா நாடகமே தெரியும். இப்போது டான்ஸராக இருந்துட்டு ஸ்ரீபாட்டாக வந்ததுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? காரணம் இருக்குது. அப்போது எதார்த்தமாக உடம்பு கொஞ்சம் இடம் கொடுத்துச்சு. அதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்ட மாதிரி இருந்தோடனே ஆட முடியலை. முதல்ல ஆட முடியாதுல்ல? ஆட முடியாததுனால சரி ஸ்ரீபார் செய்யலாமே. எங்கள் வீட்டுக்காரர் ராஜபாட்டாக இருந்துக்கிட்டு நான் டான்ஸராக இருக்கிறதும் கொஞ்சம் சங்கடங்களாக இருந்துச்சு. அவங்க ராஜபாட்டுங்கிற பொழுது நம்ம கொஞ்சம் ஸ்ரீபாட்டை செஞ்சால் நல்லா இருக்குமே, டான்ஸராக இருந்தால் நல்லா இருக்காதே அப்படிங்கிறதுனால ஸ்ரீபாட்டை செஞ்சான். இப்போ உங்களுக்கு அதிகப்படியாக வரக்கூடிய நாடகங்கள் என்ன நாடகங்கள்? இது 3 நாடகம் தான். வள்ளி திருமணம், ஞான சௌந்தரி, அருளானந்தர், 3 நாடகம் தான் வரும். 3 நாடகம். இதில் அதிகமாக வரக்கூடியது? அதிகமாக வள்ளி திருமணம் தான் வரும். வள்ளி திருமணம் தான். வள்ளி திருமணம் இப்போ இந்த பக்கம் கூட வள்ளி திருமணம் தான் அதிகமாக போகுது இல்லையா? ஆமாம். மதுரை பக்கம்லாம் வள்ளி திருமணம் தான் அதிகமாக போகும். அது மாதிரி இங்கிட்டு காரைக்குடி பக்கம் இல்லையா, காரைக்குடி சொல்லுங்க, இங்கிட்டு கூட வள்ளி திருமணம் தான் அதிகமாக போகுது. ஆமாம். இப்போ போன வருஷம் வந்து கொரோனா உள்ளனால எல்லாருமே யாருமே நடிக்க முடியல, போக முடியல. இப்போ இந்த வருஷம் நாடகம் ஆரம்பிச்சிருக்கு. எந்த மாதிரி நாடகங்கள் போயிட்டுருக்கு? நிறையா வருதா, குறைவாக இருக்கா? இல்லை, இப்போ தான் ஆரம்பங்கிறதுனால பங்குனியிலேருந்து தான் நாடகம் வாங்க சொல்லியிருக்கோம். அதனால் பங்குனியிலேருந்து தான் நாடகத்துக்கு போகிறோம். இப்போ இன்னும் நாடகத்துக்கு போகலாம். இப்போ இப்போதைக்கு குறைவு தான், இனிமேல் தான். இல்லை, இப்போ கோயிலுக்கு போகணுங்கிறதுனால நாடகத்துக்கு போகிறோம் அப்படின்றது தான் எல்லாரோட எய்ம். நாடகக்காரங்களுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு முதல் கோயில் விசேஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாடகத்துக்கே போகணுன்றவர். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாடகத்துக்கே போக போகிறோம். எத்தனை வருஷமாக இப்போ ஸ்ரீபாட்டாக போயிட்டுருக்கீங்க? இப்போ 2015 இப்போ 21 வரைக்கும் ஸ்ரீபாட். அதுக்கு முன்னே டான்ஸர் தான். நீங்கள் அந்த புலேந்திரன் போட்டிங்க இல்லையா? ஆமாம். அப்போ வந்து நடித்த பழைய நடிகர்கள் யாரார் உங்களுடைய அரங்கேற்றம் அப்படி அந்த சமயத்தில்? அப்போன்னா மரியாதைக்குரிய பொன்னவராவதி தாத்தா பப்புன்னு வந்திருந்தார். முதல் பவளக்கொடி நாடகத்துக்கு, திண்டுக்கல் வரலட்சுமி அத்தை, எங்கள் அப்பா கிருஷ்ணர் போட்டார், எங்கள் அம்மா டான்ஸர். அப்போ அப்பா அம்மா பேர் சொல்லுங்களேன். எங்கள் அப்பா பேர் ஆறுமுகம், அப்பா சொந்த ஊர் ராமகொண்டபட்டி, அம்மா பேர் அம்பிகா. அம்மா பிறந்தது திருமயம் பக்கத்தில், சமத்துவபுரம். நான் எங்கள் வீட்டில் பேர், அப்பா பேர் ஆறுமுகம், அம்மா பேர் அம்பிகா. அம்பிகா. நாங்கள் 5 பேர் பிள்ளைங்க. அவங்க என்ன டான்ஸராக இருந்தாங்களா? அம்மா டான்ஸராக இருந்தாங்க. அப்பா எல்லா வேஷமும் செய்வார். இப்போ அம்மா ஸ்ரீபார் செஞ்சிட்ருக்காங்க. அம்மா இப்போ நடிக்கிறாங்களா? நடிச்சிட்டு இருக்காங்க. அங்கிட்டு மணப்பரப்பு கூட்டில் நாடகம் எல்லாமே நடிக்கிறாங்க. மை காத்தவரம் இது மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க.
அஞ்சு பிள்ளைங்க நாங்கள் அஞ்சு பிள்ளைகள எந்த பிள்ளையுமே ஆடாதுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தாங்க. நான் எங்கள் காலத்தில் இந்த மாதிரி மரியாதை இப்போ இல்லை அப்படின்னு அப்போவே நாங்கள் நாடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேணாம் அப்படின்னாங்க. நான் மட்டும் அவங்க பேச்சை மீறி ஒரு ஆசையில் புலந்திரம் போகணும்னு சொன்னா எங்கள் அப்பாவுக்கே தெரியாது நான் நாடகத்துக்கு போனது. அவர் நாடகத்தில் வேஷம் போட்டுட்ருக்கையில் படக்கு நான் வெளியில் போயிட்டேன். வெளியில் போனோடனே இங்கே உள்ள வா அவனை பேசுகிறேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருந்தார். அதாவது மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நடிக்கிறதுக்காக இங்கே வந்துட்டீங்களா? ஆமாம், அப்பா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கையில் அவருக்கு தெரியாமே மேக்கப் போட்டு நான் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஒரே நாடகத்திலேயே? ஆமாம். அதுவும் என்ன எங்கள் அப்பாவுக்கு அதிர்ச்சினா, அவர் என்ட்ரன்ஸ் என்ன பாட்டு பாடுவாரோ அந்த பாட்டை எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தா நான் பாடிட்டு போயிட்டேன். சரி, இப்போ நம்ம என்னடா பாடுறது இந்த பிள்ளை பாடிச்சே அப்படின்னு நினச்சிட்டு அவர் வேற பாட்டு பாடிட்டார். இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தோஷம், சின்ன பிள்ளையா அப்போது வந்ததுனால எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஓரளவு ஏதோ பாடுது அப்படின்னாலும் சரி எல்லாருமே விருப்பப்படுறாங்க செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு எனக்கு அடுத்து யாரையுமே நாடகத்துக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. இப்போ என் தங்கச்சி, என் தங்கச்சினா ரெண்டாவது தங்கச்சி, நான் ரெண்டாவது, எங்கள் தங்கச்சி மூணாவது, இன்னொரு தங்கச்சி, அவங்க பரதநாட்டிய டீச்சரு, என் தம்பியும் அந்த மாதிரி பரதநாட்டிய டீச்சராக இருக்கான். கிளாஸ் ஓப்பன் பண்ணி அவங்க விராலி மேலே ஒருத்தர் இருக்காங்க, மணப்பாறையில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க எல்லாமே கலையில் தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பப்புனு, திருமயம் ஆறுமுகம், திருமயம் கருப்பையா எங்கள் தாத்தா பேர், அது பொண்ணை வராது ஆறுமுகம் தாத்தா, திருமயம் கருப்பையா, அவங்களாம் ஒரு இதில் வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தாத்தாவை நான் பார்த்ததில்ல. அம்மா சின்ன பிள்ளையா இருக்கலையே, தாத்தா இறந்துட்டாரு. அவங்க தான் நான் முதல் சந்தித்த புலந்திர நாடகம். இந்த புலந்திர நாடகத்தில் அப்பா பாட்டை திருடி பாடுனீங்கல்ல, அது என்ன பாட்டு? நீதிமுறை நாட்டில் நிலை தோங்குவேன் ஒரு பாட்டு, அந்த பாட்டு தான் பாடினேன். அந்த பாட்டு பாடி காட்டுறீங்களா? இப்போ நீதிமுறை நாட்டில் நிலை தோங்கவே நீ அருள்வாயம்மானே, வேதங்கள் காணாத மலர்பாதனே, வேதங்கள் காணாத மலர்பாதனே, அம்மையே அப்பனே உண்மையின் உருவமே, ஆதி அந்தமும் இல்ல அருள் ஜோதியே. இந்த பாட்டு தான் பாடினேன். சூப்பர் சூப்பர். அப்போ அம்மையே அப்பனேன்னு வராது, ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கல, அம்மையே அப்பையேன்னு பாடிக்கிட்டேன். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் செவத்தில் போய் ஒரு கறிக்கொட்டை எடுத்து, அதுவும் எங்கள் வீட்டு செவத்தில் எழுதாமல் எங்கள் பெரியம்மா வீடு செவத்தில் போய் கறிக்கொட்டையில் எழுதி எழுதி அப்படி பாடினேன் அந்த பாட்டு. இந்த இந்த பாடல் வந்து இப்போ இந்த வள்ளி என்ட்ரன்ஸில் பாடுறாங்களே, அந்த அந்த பாடல் மாதிரி இருக்கா? அது ஒரே பாடலா வேறையா? இல்லை, ராகம் ஒரே மாதிரி, ராகம் ஒரே மாதிரி, வித்தியாசமாக. ஆதி கண நாதான் ஒரு பாட்டு, அதே ராகம். சூப்பர் சூப்பர். வேற யார் யார் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க, பெரிய ஆட்கள், பழைய ஆட்கள்? பழைய இன்னார் கூட எல்லாம் நடிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா, அவங்கெல்லாம் இப்போ நிறைய பேர் இல்லை. பேர் சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா எல்லாரையும் பிடிக்கும், இருந்தாலும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆமா, அது அதாவது இது ஒரு விஷயம், நான் பொதுப்படையாகவே நான் வைக்கிற ஒரு விஷயம், இந்த இந்த காணொலி மூலமாக எல்லாருக்குமே பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்லும்போது, நேர்காணல் பண்ணணும்னு சொல்லும்போது, எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தாலும் ஒரு கேமரா முன்னாடி வந்து உட்காரணும்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு நடுக்கம் வரும். அந்த ஒரு நடுக்கத்தில் பல பேர்களை மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை கேட்குறவங்க என் பேர் சொல்லலையேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேணாம்னு பார்க்கக்கூடிய கலைஞர்கள்ட்டையும் ரசிகர்கள்ட்டையும் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லார் பேரையும் சொல்லிட முடியாது இல்லையா, ஒரு சில பேர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி ரொம்ப பிடிச்சமான அப்படின்னா குடும்பமாக பழகினது, இப்போ வரைக்கும் குடும்பமாக இருக்கிறது மணப்பாறையில் உள்ளவங்க தான். இங்கே தொழில் ரீதியாக எல்லாருமே பழக்கம். அங்கே முதல்ல வெண்ணிலா முருகேசன் இருக்காங்க மணப்பாறையில், அவங்க இப்படி தாம்மா இருக்கணும், இப்படி தாம்மா பழகணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்து குட்டி வந்தவங்க இப்போ அப்படி தான் இருக்காங்க. அப்புறம் ஜெகநாதன், முத்துலட்சுமி அத்தை, மாமா, அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட முடியாது, ஆனால் குடும்பமாக அப்படி பார்த்துக்கிட்டவங்க. கிருஷ்ணப்பா, பெரிய ராஜபாட்டு, அவங்க அவங்கள மாமான்னு கூப்பிடுவேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் எல்லா பேரும் என்னால் வரிசையாக சொல்ல முடியல, முதல்ல அவங்கள சொல்லலாம். அப்புறம் இன்னொருத்தர் பப்புன்னு, அவன் பிவி கே ராமலிங்கன்னு ஒரு அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க இன்ன வரையும் தங்கச்சின்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசினதே கிடையாது, என் கூட பிறக்காத ஒன்று தான். அந்த அண்ணா நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க, மேக்கப் போடவே தெரியாது, அப்போ அவங்க தான் கண்மையெல்லாம் போட்டுவிட்டு இப்படி தப்பா மேக்கப் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம நார்மலாகவே ரொம்ப அழகான ஆளெலாம் கிடையாது, இப்படி தப்பா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பண்ணிவிடுவாங்க. அந்த அண்ணாவுக்கு முன்னால் வந்து தோகமலை ஆறுமுகம்னு ஒரு பொண்ணு இப்போவும் இருக்காரு, அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அவர்
நல்லா ஆடுவார். பேசுறது வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரொம்ப ஆட்டத்துல நளினமா ரொம்ப அழகா ஆடுவாரு. அவர் அவர் ஆட்டத்துல மணப்பாற பக்கம் தோகமலை ஆரம்பம்னு ஒரு பேர், அவரு ஆடுவாரு. அவரு கூட நிறைய ஆடியிருக்கேன். ராமலிங்க அண்ணாட நிறைய ஆடியிருக்கேன் மணப்பாறையில இருக்கையில. அவங்க ரெண்டு பேரும் ரன்னிங்ல அவங்க கூட ஏதோ நான் ஓரளவு அவங்களோட ஆடியிருக்கேன். மணப்பாறையில எல்லாருமே பிடிக்கும். இவங்க தான் பிடிக்காது, இவங்க தான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பிடிக்கும் அவங்களை, இங்கே உள்ளவங்களை. இப்ப நடராஜன் விஜயா அந்த அண்ணா அந்த அண்ணி அவங்கள ரொம்ப நல்லா பழகுவாங்க. குடும்பத்தாரங்க குடும்பக்காரங்க மாதிரி பழகுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் என்னால் சொல்ல முடியல. சரி, இப்போ இந்த சிரிப்பாட்டில் இவங்கள்டருந்து இந்த விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். யார்ட்டாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும், எங்கள் ஒரு ஒரு இடத்துல இருக்கும். இந்த விஷயத்த உங்கள்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன், நல்லாயிருக்கும் அப்படி பண்ணுவாங்க, அதனால் நான் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான யாராவது இருக்காங்களா? எனக்கு பாடம் கிடையாது. குருநாதர்னு யாருக்கிட்டயுமே கூட்டிட்டு போய் என்னை அனுப்பல. ஏதோ ஒரு குத்து மதிப்பா எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல, கத்துக்கிட்டு தான் வரணும்னு நிறைய பேர் அப்ப கத்துட்டு இருந்தாங்க. நான் வரும்போது ராதா செல்வி எல்லாம் நல்லா ரன்னிங்ல இருந்தாங்க. ராதா செல்வி, தாமர செல்வி இவங்கெல்லாம் நல்ல ரன்னிங்கு. அப்ப யாரு ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு இருக்காங்கன்னா லட்சுமி, ஸ்னேகா இவங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நதியா, ரத்னாத்த மக பிரியா, எல்லாரும் பிரியா இவங்கெல்லாம் இப்போ டான்ஸர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க போய் கத்துட்டு வராங்க. இந்திராணி அம்மா கிட்ட புதுக்கோட்டையில கத்துட்டு வராங்க. அப்போ தான் சொன்னாங்க, இப்போ டான்ஸர் ஆடணும்னா போய் கத்துக்கணுமோ அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் போய் கத்துக்கணுன்றது தெரியாது. ஒரு குத்து மதிப்பா அந்த ரத்தத்துல உள்ளதுன்னு சொல்லுவாங்களே தாத்தா அப்பா அம்மா அவங்க, அது மாதிரி வந்தாச்சு. ஸ்ரீபார்ட்டுக்கு மட்டும்தான் பாடம் வாங்கினோம். ஐயா பூரசங்குடி கணேசன் ஐயா தான் வாத்தியார், பாடம் போட்டு கொடுத்தாங்க. வாமா பாடம் படிச்சுட்டு வாமா, நான் ரிகர்சல் பார்க்குறேன்னாங்க. அப்போ வாய்ப்பு அமையலை, இங்கேருந்து போய் இங்கே படிக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நாடகத்துக்கு அனுப்பணுங்கிற இஷ்டமும் எங்கள் வீட்லேயும் கிடையாது, போகணுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. அப்புறமா சரின்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க, ஏன்ப்பா அந்தந்த வயசு இருக்கையில் தான் சம்பாதிக்க முடியும், நாடகங்கிறது ரொம்ப வருஷம் ஆடிட போகிறோம், சித்தி ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் பெரிய குழந்தை பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க. அவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் சரி பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க நீ போப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் பாடம் வாங்கி படிச்சுட்டு அதுவும் அரங்கேற்றம் பண்ணலை. டான்ஸருக்கும் நாடகம் வச்சு அரங்கேற்றம் பண்ணலை, ஸ்ரீபாட்டுக்கும் அரங்கேற்றமாக பண்ணலை. இப்போ வாசமுகு அண்ணன் ஆர்மனிஸ்ட் உதயகுமாரன் இறந்து போயிட்டார் இல்லையா, அந்த அண்ணன் நாடகம் முத முத கொடுத்துருந்தார் உப்புளியப்பன் கோவில்னு கோவில்பட்டி பக்கம். வாமா நீ தைரியமாக செஞ்சிருவ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தான் முத முத நாடகம் கொடுத்து என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க ஒரு நாடகத்தில்தான் அரங்கேற்றம் பண்ணாங்க. அப்படி தான் நாடகத்துக்கு வந்தது. யாரும் கற்றுக் கொடுக்கணும்னு கூட்டிகிட்டு போய் வீட்லேயும் அனுப்பவும் இல்லை, நம்மளும் அப்படி யாரையும் தெரிஞ்சுக்கவும் இல்லை. ஏதோ ஒரு குத்து மதிப்பாக வந்தது தான் இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ இல்லாத கலைஞர்கள் அவங்க நடிச்சுட்டு மறைந்து போனவர்கள் சார், இவங்களோடையெல்லாம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம போச்சு, நமக்கு நமக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு யாரையாவது ரசித்த கலைஞர்கள்? ரொம்ப ரசனையாக நான் பார்த்தது சோபனா தேவியத்தைய, அவங்க கூட நிறையா டான்ஸர் ஆடியிருக்கேன். அவங்க இறந்தப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன். அவங்களாம் நல்லா தொழிலாளி, சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்குறத விட எங்கள் வீட்டுக்காரரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே அவங்க ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தாங்க. எப்படின்னா சரிப்பா அண்ணன் நல்ல பிள்ளை, அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க நல்லா, அது மாதிரி அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ சொல்கிறத விட அவங்க சொன்ன வாக்கு போல் வாழ்க்கை ரீதியாக இறைவனோட அருளால் எந்த குறையும் கிடையாது, சந்தோஷமாக இருக்கும். அதனால் அவங்கள மறக்க முடியாது. அப்புறம் என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த என் தோழி மேனகா, அவள் இல்லை அவளோட நடிக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும், அதுவும் எனக்கு ரொம்ப வருத்தம். இவங்க சோமநாத்த கிட்ட பேசுறத வச்சு இவங்கள மாதிரி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். மேனகா கிட்ட அவ குரல் ரொம்ப அழகா இருக்கும், அதனால இவள மாதிரி பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். மற்றபடி நடிப்பு இந்த விஷயத்துல வந்து திண்டுக்கல் வரலட்சுமியத்தை பார்த்து அவங்கள மாதிரி நடிக்கணும், ஏன்னா பவளக்குடி நாடகத்தில் ரொம்ப நல்லா நடிப்பாங்க, அவங்கள மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நீங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க முடியாத நாடகங்கள் பவளக்குடி இல்லையா? ஆமா, நடிக்க முடியல. இப்போதைக்கு நடிக்கிறவங்க அவ்வளவா இல்லை, பழைய ஆட்கள் வச்சு நடிச்சா தான் பழைய நாடகம் கிடையாது. பவளக்குடி நாடகம் இப்போ இன்னுமே கத்துக்கிற மாதிரி ஆசை இருக்கா? கத்துக்கணும்னு ஆசை இருக்கு, லேட் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறதுக்கு பாக்குற மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி முத மாதிரி இப்ப அப்படி நாடகங்கள்லாம் போடுறது இல்லை, வள்ளி திருமணம் போடுறாங்க, இல்லாட்டினா எப்பாதானே சத்யவான் சகோதரி ஹரிச்சந்திரா போடுறாங்க. அதனால
கத்துக்கிறதுனால நாடகம் இப்ப நான் ஒரு வருமானம் வருதுன்னா ஒரு தொழில் நம்பி இறங்கலாம். நம்ம தொழில இப்ப ரொம்ப இதாத்தானே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு என்ன ஏமன ஒரு பக்கத்துல நம்ம வருமானத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, இதை வச்சுதான் நம்ம குடும்பம் ஓடுது அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இருந்தாலும் கடவுள் நம்ம கிராமங்கள்ல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வேலை கொடுத்துறதுனால வேலை வெட்டிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. நீங்க இப்ப ஏதாவது ஒரு பாடல் கொஞ்சம் பாடி காமிங்களேன். நீங்கள் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் என்ன பாடல் பாடுங்க? என்ட்ரன்ஸ் பாடல் தேவி மன்னன் மணியை பாடுவேன். அதை கொஞ்சம் பாடி காட்டுங்க. தேவி மனோன்மணியே தினம் துதிப்பேன் உனையே, தேவி மனோன்மணியே தினம் துதிப்பேன் உனையே, திவ்ய மனோகரியே திவ்ய மனோகரியே தீனதயாபரியே, திவ்ய மனோகரியே தீனதயாபரியே தாயே பராசக்தியே. ரொம்ப நாள் கேட்டதுனால கொஞ்சம் ரிகர்சல் பார்த்தாதான் மறுபடியும் பாடலாம். இது கூட அந்த நான் சொன்ன அதே ராகம் தானே? ஆமா, ராகம்லாம் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி. பாடலுக்காக யார்கிட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க? யார்கிட்ட சொன்னீங்கல்ல? ப்ராக்டிஸ் பாடலுக்காக ப்ராக்டிஸ் பண்ணல. நல்லா கற்றுக்கிட்ட மாதிரி நல்லா பாடுறீங்களே. அது எனக்கே ஒரு சில நேரம் தோணும், பாடுறோம் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக பாடுறோன்னு மட்டும் தோணும். அவ்வளோவெல்லாம் மற்றவங்க மாதிரிலாம் அவ்வளோ எல்லாம் கேள்வி என்னந்தான். அவ்வளோ ஒரு பாட்டை எழுதி பாட சொன்னால் எனக்கு பாட தெரியாது. எழுதி பாட சொன்னால் ரொம்ப நாளாகுங்கிறது கூட மாதக்கணக்கு கூட ஆகும். ஒரு பாட்டு பாடி கட்டினாங்கன்னா பாடினதான் மறுபடி பாடிடுவேன். படிக்கி படித்து பாடுமான்னு சொன்னால் ரொம்ப சிரமமா இருக்கும் எனக்கு. எது வரைக்கும் படிச்சீங்க பள்ளிக்கூடத்துல? நாலாவது தான் படிச்சிருக்கேன். பள்ளிக்கூடம்லாம் போல நாலாவது மட்டும் தான் படித்தேன். பாஸ் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு போப்பான்னு சொன்னாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக பிடிக்கல, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நாலு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு உன்னை அனுப்பலேன்னு எங்களை குறை சொல்லக்கூடாதுன்னு அப்பவே சொல்லிட்டாங்க வீட்டில். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு போகல நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அப்போ சொன்னேன். இருந்தாலும் இப்போ தோணுது படிச்சிருந்துருக்கலாமே, சின்ன பிள்ளையா இருக்கல சொன்னாங்களே அப்போ நம்ம கேட்கலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் மனசில் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் தடுத்த அந்த விஷயம் இந்த நாடகமா இல்லை வேற என்னம்மா?